ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎஃப்சி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக எப்படி க்ளோவால் ஸ்கின்னும் எமோட்டை வாங்குறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவாலும் எமோட்டும் இன்னும் விடவே இல்லை. விடாத எமோட்டும் க்ளோவால் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் அப்கமிங் ஃபீச்சர்ஸில் வரப்போகுது. இங்கே பார்த்தா உங்களுக்கு இங்கே எமோட்டெலாம் போட்டு காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற எமோட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நான் சில பேர் நம்ப மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது உண்மையாலுமே ரியல் தான் காய்ஸ், 100% ரியல் 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 தான். இதை பற்றி உங்களுக்கு எல்லா எமோட்டும் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி சொன்னாங்க நிறைய பேர், அந்த வீடியோ ஒர்க் ஆகல, அந்த இது மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் லெஜண்ட் ஸ்கின்னு, அது ஒர்க் ஆகலன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த அப்டேட் வந்ததுனால தான் அது ஒர்க் ஆகலை. நான் அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சேர்த்துல போட்டுடுறேன், க்ளோ வச்சு கன்னு ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் இன்சர்ட் ஆப் இருக்கீங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்சர்ட் ஆப் இருக்கிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண இதுக்குள்ள வந்துடுங்க. நான் வந்து தனியாக ஃபைல்ஸ் கூட வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தா கீழே வந்து எமோட் இருக்குதுங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட் ஹியர்னு காமிக்கும். எக்ஸ்ட் ஹியர் கொடுத்தீங்கன்னா ஒன் எக்ஸ்ட் ஆகிடும். அங்கே வந்து டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர் ரெத் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து கிளிக் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கிளிக் பண்ணாதீங்க, அழுத்தி பிடிச்சிக்கிங்க. காப்பின்னு கேட்கும், காப்பியை கொடுங்க. கட் கொடுத்துடாதீங்க, காப்பி கொடுங்க. அதே மாதிரி வந்து ஆண்ட்ராய்டு உள்ள போங்க, ஆண்ட்ராய்டில் போய்ட்டு டேட்டாவில் போயிடுங்க. இங்கே பேஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்பிள் காமி தான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் காமி. ரீப்ளேஸ் காமிச்சா தான் ஒர்க் ஆகுது, இல்லை ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமௌண்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நான் உள்ள கலெக்ஷனை போய் காமிக்கிறேன், கலெக்ஷன் உள்ள போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எமௌண்ட் கிளிக் பண்ண போகிறேன், கரெக்டாக வருதான் தெரில. கிளிக் பண்ணிட்டு வந்துடுச்சு, அவ்வளோதான், வேறு லெவலு. என்ன பண்ணுறான் அவன், இந்த டிராஃபிக் போலீஸ் தான் வச்சுருப்பாங்க நைட்டில், அது மாதிரி வச்சுருக்கிறான். ஏய் போடு போடு, டான்ஸ் போடுறான், ரக்கிட்ட 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 ஓ, அந்த டான்ஸ் தான் போட்டுங்கிறான் பையன். இங்கே என்ன போடுறான், பூயா சூப்பர்மேன். சூப்பர்மேன் வந்து பூயா வந்து அடிச்சிட்டாரு, அதனால் இங்கே பூயா எமோட் போட்டுருக்கிறான். அதுக்கடுத்து எமோட் என்ன போடுறான், நான் மந்திரவாதி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக மாட்டான் போலுக்குது, கையிலேயே எழுதுறான் எல்லாத்தையும். போடு போடு செலப்ரேஷனுக்கு இது போடலாம் இந்த எமோட்டு. இதுக்கு எதுவும் இல்லை, இதுக்கு அதே பூயா தான், சூப்பர்மேன் வந்துட்டாரு. அதுக்கடுத்து இது இந்த எமௌண்ட்டுக்கு என்னது, இதுக்கு வந்து மந்திரவாதி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சி. அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற எமௌண்ட்டு ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, இந்த எமௌண்ட் எதுவும் மாறல. இது இது நார்மல் எமௌண்ட் தான். அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் மாறலை. ஒரு சில எமௌண்ட் மாறல, ஒரு சில எமௌண்ட்லாம் மாறிடுச்சு. ஏய் எங்கடா இவன் போய் ஒழிஞ்சிடாமல் பார்த்தான், பார்த்தா வாங்கி தாறு மாறு பண்ணுறான். ஹையோட்டோடைய அமௌண்ட் மாதிரி கையில் மண்டோடு சொல்லிட்டு தாறு மாறாகிறான். இந்த எமோட் வேறு லெவலில் இருக்குது. இந்த எமோட்டெலாம் வந்து தான் நிறைய பேர் வாங்கிடுவாங்க. நான் ஃப்ரீயாக வாங்கிட்டேன், உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. திரும்பி போட்டு பார்க்குறேன், ஏன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. போடு போடு போடு, அதுதான் பையன் அப்படியே மாஸ்க் காட்டுறான். இந்த எமோட்லாம் வச்சு தான் தாறு மாறு பண்ணலாம். இந்த எமோட்டில் நிறைய காசு கொடுத்து வாங்காங்க. நீங்கள் வந்து முன்னாடி இப்போ ஃப்ரீயாக வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஷெல்ஃபி ஷெல்ஃபி தான் போடுறான். அதுக்கடுத்து இது பார்த்தா இது வந்து சூப்பர்மேன் பூயா, இதான் தெரியாத போய் உக்காந்துது போகுது எமோட்டில், சூப்பர்மேன் பூயா தான். அதுக்கேற்ற பக்கத்தில் கட்டினது இது நார்மலாக தான் இருக்குது. இந்த ஸ்கின்னு சி, இந்த எமோட்டு இது ஹேய் நாடா பண்ண, இவன் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து சுட்டானுக்கு போலுக்குது பையன், வேறு லெவலில் இருக்குது. அது எமோட்டு திருப்பி போடுறேன் பாருங்கள், போடு போடு. ஐயோ இந்த மாதிரி எமோட்லாம் வச்சு இங்கே, ஐயோ ஷெக் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. யாராவது அந்த செடிக்கிற எமோட்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த எமோட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த டான்ஸ் எமோட்டுக்கும் அதே தான், ரோஸா போக்கு டான்ஸு. அதுக்கடுத்து இதுக்கு வந்து இது நீங்கள் பாருங்கள் எமோட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரி எமோட்டு, இது சாரி எமோட்டு எடுத்துகிட்டு பையன் வேறு எதாவது விட்டுருக்கானுங்க. இது நார்மலாக தான் இருக்குது. ஏ இது புதுசாக வருது இந்த எமோட்டு, பையன் வேறு லெவல் காட்டுறான்ல, அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்களா சூப்பர் ஏஜென்ட் போலுக்குது அந்த எமோட்டு. அப்போ அதுக்கு எதனா ஈவெண்ட் எதனா விடுவாங்க, அப்படி இல்லைனா டாப்அப் ஈவெண்ட் தான் விடுவாங்க. இது எதுக்கு விட்றாங்க இந்த எமோட்டை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை. எமோட்டு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கேமா. அதுக்கடுத்து கண்ணும் கண்ணும் நோக்கி அந்த பாட்டுக்காரர், அந்த எமோட்டு அப்படியே தாங்குது. இது இது வேறு எமோட்டு. அப்போ ரெண்டு எமோட்டு விட்றாங்க பொழுது அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இது வேறு மாதிரி, இது வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து அந்த எமோட் தான் ஃபஸ்ட்டு பார்த்துமா, அந்த எமோட்டு இது. இப்போ தூக்கி போடுவான் பாருங்க கடைசியாக, இது குத்துறா தூக்கி போடுறா, அவ்வளோதான். இது வந்து மந்திரவாதி டாக்டர் செஞ்சு, இது நார்மல் எமோட்டு. அதுக்கடுத்து இது இது கை தட்டுறது, இதுவும் நார்மல் தான். இது இதுவும் நார்மல் தான், இதுவும் நார்மலு, இதுவும் நார்மலு. அதுக்கடுத்து இது ஆளுக்கு இது நார்மலு, இது நார்மல் தான். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிறது காசு போட்டுருக்கு எமோட்டு, நார்மலாக தான் இருக்குது. கார் எமோட்டு, கார் எமோட்டோ மார்ட்டுக்குது, கார் எமோட் நிறைய பேர் வச்சுருக்காங்க.
காய் மட்டும் இந்த இமோட் வேறு லெவலுக்கு தான் சொல்லுவேன். அதுக்கு இது எல்லாமே இதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக இருக்கு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த இமோட் வந்து மாட்டுக்குது, இப்போ புதுசாக விட்டாங்கல்ல மணி ஏஸ்ட்டுக்கு அந்த இமோட். அது இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு அப்படியே தான் இருக்குது. அதுக்கு ஜூஸ் குடிப்பான, அது ஜூஸ் குடிக்கிட்டு வந்து பூயா சூப்பர்மேனாக மாதிரி இச்சி. அதுக்கடுத்து இந்த இமோட்டு எல்லாமே மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த இமோட் மட்டும் இந்த எமோட்டு இது வேறு எமோட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்து வந்து வேறு எமோட்டு, இது வேறு எமோட்டு. இது சும்மா தாறு மாதிரி இருந்துச்சு இந்த எமோட்டு. இது தைக்கிட தைக்கிட போடு போடு. அதுக்கடுத்து பையன் டிராஃபிக் போலீஸு. அதுக்கடுத்து மணி இச்சி, இது நார்மல் தானா, இது வந்து காசு தூக்கி போடுறது. அதுக்கடுத்து இது வந்து பையன் டிராஃபிக் போலீஸு. ஓ, இந்த எமோட் தான் அங்கே இருந்துச்சு போல இருக்குது. இந்த எமோட்லாம் நம்மளுக்கு வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா பூயா போலு அவ்வளோதான். இந்த எமோட்லாம் நம்மகிட்ட ஏ வாடா வாடா சூப்பரா சூப்பர்ரா. இந்த எமோட்லாம் நம்மகிட்ட இந்த எமோட் தான் இருக்குது நம்மகிட்ட. இப்போ வந்துச்சு இந்த எமோட்லாம், அன்லாக் ஆகலை. ஆனால் நம்ம வந்து எடுத்து அப்கமிங்கில் வந்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவால் உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்போ எக்ஸ்டர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்டர்ட் ஹியர் கொடுத்துருங்க. இது பாஸ்வேர்டு வந்து கேட்கும், பாஸ்வேர்டு வந்து பூம் போடுங்க, BOOM ஃபுல் ஃபுல் கேப்ஸு, எல்லாமே கேப்ஸில் போடுங்க. கேப்ஸில் போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபைல் வந்துருக்கும், க்ளோவால் ஃபைலு, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு அஞ்சு இருக்குது, அஞ்சு க்ளோவால். இந்த க்ளோவில் எதுவுமே வரவே இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ரீ ஃபயரில், இனிமேல் தான் வரப்போகுது. அது வந்து நம்ம சர்வர்லேருந்து எடுத்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஹேக் பண்ண மாட்டாங்க, பேன் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹேக்கே கிடையாது. இது வரும் டேட்டா தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். இது ஒரிஜினல், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கங்க. என்கிட்ட இந்த எமோட் உங்களுக்கு வச்சு காமிச்சேன், இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அந்த க்ளோவால் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டிடிஎஸ் ஃபயரு சொல்லிட்டு காமிக்கும். அதை வந்து காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டு டேட்டா பேஸ்ட் அதே மாதிரி பண்ணுறங்க. ரீப்ளேஸ் காமிக்கும், ரீப்ளேஸ் பண்ணுறங்க. அவ்வளோதான் பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு இவ்வளோ தான். பேக்ரவுண்ட் டப்மா ஃப்ரீ ஃபயர் வைப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் வைப்பானிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ எமோட் இல்லை, கலெக்ஷன் இல்லை. ஆனால் கலெக்ஷனில் போயிட்டேன், எல்லாம் மாற்றி மெசேஜும் குழம்பிச்சு கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவால், க்ளோவால் வந்து அனுமதி பண்ணிடுவேன் ஸ்கின்னு. நான் நார்மல் க்ளோவால் தான் போனேன் எப்போவுமே, உங்களுக்கு தெரியும். கன்று ஸ்கின்னுக்கே சொல்லியிருந்தேன் முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போடுறேன் நான் பூயா. இங்கே பூயாவே எழுதலை, இங்கே வேறு லெவலில் தான். நான் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி இருக்குது. பூயா பார்த்துறேன் பூயா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்டில் இருக்குது. இங்கே தெரியுது எங்களுக்கு கீழே பூயான்னு எழுதிக்குது. அது ஒரு மாதிரி ராஜா கிங்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போட்டிருக்காங்க இதுவே. அதுக்கப்புறம் இது நல்லா தான் இருக்குது இந்த ஸ்கின்னு. நான் உங்களை சுற்றி ரவுண்ட் வச்சு காமிக்கிறேன் இந்த ஸ்கின் எப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு குத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் எல்லா சைடும். இந்த ஸ்கின் நல்லா இருக்குது. அதுக்கடுத்த ஸ்கின் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணுமோ அந்த ஸ்கின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர் டேட்டா ரெட்டு சொல்லிட்டு வரும், அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆண்ட்ராய்டு டேட்டா பேஸ்ட் அவ்வளோதான். இது மூணு ஸ்டெப்பு, இதை தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். நீங்கள் வந்து இதை மாற்றி ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு எந்த ஹேக்கும் கிடையாது. இது வந்து சும்மா டேட்டா தான் நம்ம பேஸ்ட் பண்ணுறோமே தவிர உங்களுக்கு ஹேக் காப்பிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து இங்கே போடுற பாருங்கள், இங்கே போடுறேன். இதுதான் க்ளோவால். டே இது வந்து அந்த பெட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெட்டு பேர் ஷாபுவோ ஏதோ ஒன்று மறந்து போச்சு. அந்த பெட்டு க்ளோவால் தான், அதை வச்சு வச்சுக்கிறானுங்க. நல்லா தான் இருக்குது. ரத்தாறு ஓடுறத போய் இது மாதிரி ஸ்கின்னை கொடுத்து வச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு டிசைனு அந்தளவுக்கு ஒரு லுக்காக பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக அட்ராக்டிவாகவே இல்லை. சும்மா நார்மலாக நான் க்ளோவல் ஸ்கின் வச்சுக்கிறேன்டா அப்படின்றவங்க வந்து இதை வச்சுன்னு இருக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது அந்த க்ளோவல் ஸ்கின்னு. அடுத்து க்ளோவல் ஸ்கின் பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே போகிறோம் பாருங்கள். பா, வெறித்தனமாக இருக்குது இந்த க்ளோவால். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எபிசோட் தான், ஒரு யமன் ஒரு ஹெல்லுனா அந்த ஒரு ராட்சஸ் குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த க்ளோவால். அப்படியே ஃபுல்லாக நெருப்பு, அப்படியே வெறித்தனமாக இருக்குது இந்த க்ளோவால். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவில் பார்த்தா உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் அது எப்படினு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா பார்க்க உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. நான் சொட்டுன்னு தான் இருக்கிறேன். இது உடஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டாக தெரிற மாதிரி இருக்குது அந்த உடஞ்ச மாதிரி ஃபீலு. ஆமாம், இது உடஞ்சிருக்குது. உடஞ்சாலும் உடையலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த க்ளோவால். அவ்வளோதான் ஃபுல்லாக உடஞ்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே காய்ஸ், எப்படி டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் குரோமு கூகுள் ட்ரைவன் காட்டும். நீங்கள் வந்து குரோம் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம்மு. கூகுள் ட்ரைவ் எப்படி பார்த்து தான் சொல்கிறேன். இப்போ குரோம் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தான் உள்ளே போவோம். உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இங்கே வரோம் பாருங்கள். நெட்டு ஸ்லோவாகுது லைட்டா. இங்கே வந்துச்சா இங்கே ரெண்டு ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியே ஆகணும். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். கிளிக் பண்ணுங்கள் எதனா ஒன்று.
கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் கீழே வந்து ப்ளூ கலர் டவுன் இருக்கும், அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டவுன்லோட் காமிக்கும். நான் வந்து டவுன்லோட் பண்ணதால் இப்போ திருப்பி எனக்கு ரீ டவுன்லோட் காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவு. இப்போ நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் காட்டும், எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க சொல்லிட்டு. நீங்கள் வந்து அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தா இப்போ தான் ரெக்வஸ்ட் ஆக்சிஸ்ன்னு காமிக்கும், எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும். நான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ண தான் இதுவாகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு, நான் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். உங்கள் ரெக்வஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணனா அவள் தான் உங்களுக்கு வந்துடும், முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா மெசேஜ், அந்த அக்கௌண்ட் ஒரு மெசேஜ் வந்துச்சு. இப்போ நான் உள்ளே போயிட்டு உள்ளே போனோடனே ஓப்பன் சொல்லி காமிக்கும், ஓப்பன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கிளிக் பண்ணோடனே கூகுள் ட்ரைவ் போவோம். எனக்கு வந்து நான் குரோம் வச்சுக்கிட்டு தான், என் குரோமு காமிக்குது, கூகுள் ட்ரைவ் தான் போவோம் உங்களுக்கு மேக்ஸிமம். உங்களுக்கு வந்து கூகுள் ட்ரைவ் உள்ள போயிடுச்சுன்னா இப்படி தான் உங்களுக்கு ரெண்டு காமிக்கும், ரெண்டு ஃபைலு. அது வந்து அந்த மூணு டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்படி காமிக்கும். இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபைல் வந்தால் ஃபைலு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ கொஞ்சம் நாள் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ஒரு ட்ராபேக்னா, எமோட் வச்சுருந்தவங்களுக்கு எமோட் கிடைக்காது. நான் இருக்கிற எமோட்டுக்கு தான் அவங்க அங்கே வந்து ஸ்கின்னு சி ரீப்ளேஸ் ஆகுமே தவிர புதுசாக எமோட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. சாரி கைஸ், நீங்கள் வேணால் ஒரு எமோட் வச்சுருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் லக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே வரலாம். நீங்கள் வந்து முடிஞ்சிச்சா, முடிஞ்சோ நீங்கள் எசிட் அச்சுவர் இஎஸ் வியூவர்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இருங்க போயிடுச்சு, உடனே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எசிட் அச்சு வந்துச்சா, எசிட் அச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் உள்ள வந்துடும். இசிட் அச்சு ஃபைல் உள்ள வந்து நான் சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் அதுதான். அவ்வளோதாங்க ஐஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க ஐஸ், பாய்.